வணக்கம். உங்கள் ஜேபிஎஸ் ஜி மீடியாவோட இந்த வார விவாத தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நவீன கால திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணம். இந்த நவீன கால திரைப்படங்கள் இப்ப நிறைய படம் வந்துகிட்டு இருக்கு. அந்த படங்களோட ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. உண்மையே தமிழ் சினிமா உலகாவிய சினிமாவே நம்ம வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்ப நம்மளோட திரைப்படங்கள்ல இருக்கிற கிராபிக்ஸ்ல இருந்து அனிமேஷன்ல இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹை லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல திரைப்படங்களோட வெற்றிக்கு வந்து கதையா, உண்மையிலே நிறைய படங்கள்ல வந்து கதை நல்லா இருக்கும், இந்த படம் வந்து வெற்றியை பாராட்டினாலும் கதை பொறுத்தளவு அந்த படம் வந்து ஓடுனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த படத்தோட கதையை மையமாக வைத்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை தான் சொல்லி முழுக்க முழுக்க நம்மளோட கல்லூரி மாணவர் இளைஞர் கோகுல் நம்மளோட இணைப்பு இணைந்திருக்கிறார். கோகுல் வணக்கம். நான் உங்களோட கோகுல். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால வந்து கதை இல்லாம வீழ்ந்த படங்கள் 1000. ஸோ ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதைக்கு அப்புறம் தான் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள், அதுல டெக்னீஷியன் எல்லா ஒர்க்குமே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கதை. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, இசையா இருந்தாலும் சரி, சினிமோட்டோகிராஃபரா இருந்தாலும் சரி, நடிகர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு கதை தான். இன்னைக்கு தமிழ் சினிமால கதைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு. அதை கடந்து தமிழ் சினிமா முக்கியமான கதை கதையா தான் இருக்கு. அதே நேரத்துல ஒரு சில நிறைய படங்கள் பார்த்தோம்னா அந்த சாங் ரிலீஸ் பண்றப்ப அந்த படம் ஹிட்னே சொல்லிடலாம். அந்த அளவு ஒவ்வொரு படத்துலயும் பாடல்களும் முக்கியத்துவம் வகிச்சுக்கிட்டு தான் வருது. நம்மளோட பிரசன்னா இணைப்பில் இருந்திருக்கிற கல்லூரி மாணவர் பிரசன்னா, நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயிஷ். வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்று நான் பேச போது என்னோட தலைப்பு என்னவென்றால், ஒரு படத்தின் வெற்றியை திரைக்கதையோ நடிகர்களோ வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் என்பது உங்கள் கருத்தாக இருக்கணும், எனது கருத்து இசை என்பதே. அதில் நான் பேச போறது என்னன்னா, சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கதையோ நடிகர்களோ தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே இசை வெளியிடலாம் என்று ஒன்று நடக்கிறது. ஒரு இசை வெளியிட்டுலாவில் ஒரு பாடல் யூடியூபில் அப்லோட் செய்யப்பட்டு எத்தனை மில்லியன் லைக்ஸ் பெறுகிறதோ அதை வைத்து தீர்மானித்துடலாம் அந்த படம் வெற்றியா தோல்வியா என்று. ஆமா, அந்த ரவுடி பேபி பாடல் கூட ரொம்ப வந்து ஹிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அதான், ஒவ்வொரு திரைப்படத்திலுமே படம் ஓடுகிறதோ இல்லையோ ஒரு திசை என்பது தனக்கான தனி இடத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. தெரிவிச்சு அவர்களே. ஆமா, உண்மையிலேயே இப்ப வந்து ஹீரோக்கு வந்து என்ட்ரன்ஸ் சாங்ல இருந்து என்ட்ரி பண்றப்ப அவங்களுக்கு கொடுக்குற பிஜிஎம்ல இருந்து எல்லாமே பாடலோட இசை சேர்ந்ததா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நடிகர்களை எதுவுமே இல்லாமல் திரைக்கதையில் காட்ட இயலாது. இப்பொழுது எடுத்துக்காட்டிற்கு மிகில் படத்தில் ராயப்பன் அவர்கள் வெற்றும் எந்த சீக்வன்ஸும் இல்லாமல், எந்த பிஜிஎம் இல்லாமல், ஏஆர் ரஹ்மானின் இசை இல்லாமல் நடந்து வர சொன்னால் அது மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா, நீங்கள் கூறுங்கள். கண்டிப்பா இந்த பிரசன்னா கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா ஒரு நடிகர்களால அந்த கண்டிப்பா பிஜிஎம் வந்து என்னதான் இசையமைப்பாளர் போட்டாலும் அங்க நடந்து வர்றது யாரு? இப்ப அதே பிஜிஎம்க்கு இப்ப ஒரு வடிவேலையோ விவேக்கையோ சந்தானத்தையோ நடக்க சொன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நடிகர் தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நம்மளோட கல்லூரி மாணவர் ராகுல் பல திறமைகள் கொண்டு, அதாவது அப்போ ஒரு சினிமா, அவர் வந்து விஸ்காம் படிக்கல, அவர் படிக்கிறது ஒரு வணிகவியல் துறையா இருந்தாலும் விஸ்காம் மேல ரொம்ப ஒரு படப்பிடிப்புல ரொம்ப ஆர்வம் கொண்ட நபர் நம்மளோட இணைப்புல இருக்கார். ராகுல், உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், நான் ராகுல் பேசுறேன். இப்போ கோகுல் அவர்கள் சொன்னாங்க கதை தான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லா டைரக்டர்ஸும் ஒரு இது வச்சுக்கிடுறாங்க கதைன்னு, ஆனா அது வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்தி தான் அமைக்காங்க. அது நீங்க நம்புறதுனால அதான் நிஜம். இப்போ இஎன்பிடியை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து தனுஷுக்காக அதை வந்து மாற்றி தான் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க இசை தான் எல்லாத்துக்குமே இதுன்னு காரணம்னு. இப்ப அஜித் விஜய் சூர்யாக்கு தான் வைக்காங்களே தவிர எல்லா ஹீரோக்கும் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. அதனால ஹீரோக்கள் தான் எல்லாத்துக்குமே முக்கியங்கிறது. இப்போ நீங்க சொன்னாங்க உலக அளவுல போகுதுன்னு சொல்றாங்க படம். இப்போ ஒரு நல்ல கதை இருக்கிற படம் உலக அளவுல போறதில்லை. இப்போ ரஜினி நடிச்சதுனாலதான் எம்ஜிஎன் வந்து இங்க புண்ணும் ரிலீஸ் ஆச்சு சைனால சொல்லணும். அதனால அதுக்கு வந்து கதையும் பார்த்த முக்கியம் இல்லை, ஹீரோ தான் முக்கியம். கண்டிப்பா ராகுல் சொன்ன மாதிரி நடிக்கிற ஆள் தான் முக்கியம், அவங்களாலதான் படம் இப்போ இதே. கண்டிப்பா இப்ப நிறைய நடிகர்கள் நடிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஒத்த செருப்புங்கிற படம் வந்து நல்ல ஒரு கதையா தெரிஞ்சு
ஆனா பட் அது வந்து பெரிய அளவு போகலையேங்கிறதா ராகுலோட கேள்வி நினைக்கிறேன். இப்ப அந்த கேள்விக்கு வந்து கோவில் என்ன பதில் சொல்ல வரீங்க? கதை கதைன்னு சொல்றீங்களே கோவில், நீங்க என்ன சொல்ல வரீங்க? கதையை வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு ராகுல் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது நடிகருக்காண்டிதான் வந்து கதையை வந்து சூஸ் பண்ணி அவங்க தனுஷன்ற ஒரு மனிதனால என்பிடி என்னென்ன பயன்பாட்டை வந்து எடுக்க அவரோட முயற்சியாலதான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும், அது அவரோட தாட், அவரோட பார்வை. சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு கதையிலதான் வந்து ஒரு கதையிலதான் வந்து ஒருத்தனை வந்து முதிர்ச்சியாவும் காமிக்க முடியும், அதே கதையிலதான் ஒருத்தனை இளமையாவும் காமிக்க முடியும். கோகுல் இப்ப நமக்கு கோகுல் இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப உங்களோட கதையில நீங்க வச்சுக்கோங்களேன், இப்ப உங்களோட கதையில நீங்க வந்து ஒரு சிறந்த கதையா இருக்கட்டும், யாருமே எடுக்காத ஒரு கதையா இருக்கட்டும், இப்ப அந்த கதையில இப்ப ஒரு சாதாரண ஒரு விஜய் டிவிலையோ ஜீ தமிழ்லயோ ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆங்கர் பண்றேன் மாக்காப்பா வச்சுக்கோங்களேன், மாக்காப்ப வச்சு இப்ப நீங்க சிறந்த கதையை வச்சு வெற்றி கொடுக்க முடியுமா? மாக்காப்பா இல்ல, ஜிவி பிரகாஷ் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து எந்த கேட்டகரியிலயும் நடிகக்கூடிய மனுஷன். அதான் கோவில் இப்ப நீங்களே உங்க வாயால வளர்த்திட்டீங்களே, அப்படின்னா ஒரு படத்துக்கோட வெற்றிக்கு காரணம் நடிகர் தான், நீங்களே இப்ப சொல்றீங்களே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஜிவி பிரகாஷ் நடிச்சா கண்டிப்பா கிட் ஆகுங்கீங்க, அப்படின்னா நீங்களே என்ன சொல்றீங்க, ஒரு நடிகரால தானே கிட் ஆகும் சொல்றீங்க? இல்ல, இப்ப நடிகரால நான் கிட் ஆகணும்னு சொல்லல. மாக்காப்பா இப்ப அவர் வந்து அவரோட கதைகள் வந்து என்ன அப்படின்னா, இப்ப அவருக்கு எந்த படமும் வந்து சரியா ரன் ஆகல. அவர் கதை கேட்ட விதங்கள் அப்படி ரைட்டா, அன்னைக்கு டேரக்டர்கிட்ட வந்து கதைகள் கேட்கறாங்க, மணிக்கணக்கா கேட்கறாங்க. விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மணி நேரம் கதை கேட்டுதான் வந்து பிலிம் பண்றாப்ல. ஒவ்வொருத்தவங்க கதை கேட்கறாங்க. மாக்காப்பா வந்து என்ன அப்படின்னா, அவரோட செய்தி வந்து விஜய் டிவியோட ஆங்கர் தான். ஒரு ஆக்டர்ன்ற வந்து யாருனாலும் ஆக்டர் ஆகறாங்க, என்னனாலும் நீங்க சொல்றீங்களா, இன்னைக்கு நீங்களே வந்து சொல்றீங்க. அதாவது மாக்காப்பா வந்து படம் நடிச்சா வந்து சமூகம் ஏத்துக்கணுமா, அவர் கதைக்களத்துல வந்து நடிச்சு வரா அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு ஆக்டரும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் மெத்தட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சூஸ் பண்ணி. இன்னைக்கு ஏன் வந்து விஜயோட கதைக்களை மட்டும் நகர்ந்து போகுது அப்படின்னா, அவர் வந்து 50வது படத்துல இருந்து இப்ப வர வந்து புல் கதையை வந்து மக்களுக்காண்டி படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட எல்லா புலியும் பாருங்க, மக்களுக்காண்டி. அஜித் வந்து என்ன அப்படின்னா, கோவில் சொன்ன மக்களுக்காக கதை கொடுத்தாலும் அதுல உள்ள சாங்காலே அவங்க ஹிட் ஆகி போறாங்களா? பிரச்சனை ஏதாச்சும் உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா ஜெயிஸ், கண்டிப்பா. ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு பாடல்களும் நீங்காத இடம் பெற்றவை. இப்ப யூடியூப்ல நீங்க எந்த பாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா இந்த இப்ப 10 லட்சம் பேர், குறைந்தது 1 கோடி வியூஸ். தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி வியூஸ் இல்லாமல் இப்ப வரும் பாடல்கள் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு படத்திலும் இப்ப இருக்கிற அந்த படத்தின் வெற்றியை நடிகர்களோ கதையோ தீர்மானிக்கும் முன்பே பாடல்கள் தீர்மானிக்கின்றன. அந்த அளவு ஒரு மக்களிடம் ஒரு ஈர்ப்பை பெற்றுள்ளன பாடல்கள். இவர் ராகுல் சொன்னாரு, இதன் படம் ரஜினிகாந்த் சேனல்லாம் சைனால ரிலீஸ் ஆச்சு, அந்த அவருக்கு முகம்தான் புண்ணு. அவர் சும்மா நடந்து வந்தால் எதுவும் நடக்க போவதில்லை. ஏஆர்மா ஆஸ்கார் பெற்ற ஏஆர்மா இசையமைத்தால் அவன் படம் வெற்றிக்கு காரணம் என்று நான் வந்து ரஜினிகாந்த் சார் மட்டுமே ஓடியது என்று கூறவரில்லை. ஏஆர்மான் இசையும் அதற்கு பின்னோக்கியது வழிவகுத்தது என்றுதான் கூறுகிறேன். ஆகையால் இசை இல்லாமல் படம் இல்லை, இசை இல்லாமல் படம் இல்லை, பிரசன்ன அடிச்சு படம் இல்லை. ராகுல், நீங்க நடிகர்னு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. கோகுல், உங்களுக்கு பிடித்த டைரக்டர்ன்றது யாரு? எனக்கு பிடித்த டைரக்டர் வெற்றிமாறன். வெற்றிமாறன், சரி சரி. நீங்க சொல்றீங்க டைரக்டர் டைரக்டர்ன்னு சொல்றீங்க. நான் நம்ம தமிழ் சினிமால நல்ல டைரக்டர் எனக்கு தெரிஞ்சது வந்து டைரக்டர் ராம் இருக்காங்க. அந்த மாதிரி சரி, டைரக்டர் ராம், பார்த்திபன், அவங்களா அவங்க அவங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இது வந்து யூனிக்கா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஏன் அவங்க படத்தெல்லாம் பார்த்து அவங்க படத்தை ஏன் நீங்க தியேட்டர்ல பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்க அவங்க படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தாதானே அவங்களா முன்னேறிவாங்க. சரி, அப்படின்னே வச்சுக்கோங்கண்ணா. நீங்க வந்து கதைங்கிறது இங்க வந்து மொத்தமே இருக்கிறது வந்து ஒரு 4 டைப்பான கதை தான். ஒன்னு ரிவெஞ்ச், இன்னொன்னு லவ், இன்னொன்னு ஆக்ஷன் படம், ஒரு 4 காமெடி, 5 ஃபைட்டு, 5 பாட்டு. இது மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள படம். அந்த படத்தை எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து கதைங்கிறது பார்த்திபன் ராம் அவங்க எடுக்கிறதுலாம் டிஃபரெண்டா இருக்கும், உண்மைதானே? அவங்கள ஏன் நீங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க படத்தானே நீங்க போய் தியேட்டர்ல பாக்கணும்.
இப்போ ராகுல் அதுக்கு வந்து என்னோட பதில் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அமீர் படம் நீங்க சொல்றீங்க பார்த்திபன் படம் அப்படின்னு, அவங்களோட படங்கள் வந்து ஸ்லோவா, அதாவது ஏ மூணு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கதைக்கும் வந்து மூணு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அமைதியா நகர்ற கதைக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அதாவது என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்ன்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அதுக்குதான் நீங்க சொல்றீங்க நாலு பாட்டு அஞ்சு அஞ்சு ஃபைட்டு அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சீன், ஹீரோட ஸ்மோக்கிங் சீனா இருக்கட்டும், கார பறக்க விட்டு வர மாதிரி அந்த மாதிரி சீனு, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஆடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரசிகர்கள், விஜய் படம் அஜித் படம் அந்த மாதிரி இல்லைன்னா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இதைதான் ரசிக்கிறாங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து ரசிக்கிறாங்க, ஏ டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல போயிட்டு நீங்க ஒத்த சேர்ப்பு படத்தை நீங்க காமிச்சுனா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்க எதுக்கு யூனிக்கா எடுக்கிறவங்க எதுக்கு நீங்க வந்து பெருசாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ இருங்க சொல்றேன், பிகில் படத்துல உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீன்ல விஜய் தான் ஜெயிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், அதுல நாலு ஃபைட் சீன் இருக்கும் தெரியும், அதுல அஞ்சு பாட்டு இருக்குன்னு தெரியும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி படத்தை எதுக்கு நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னு தான் கேட்கேன். அப்போ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் எங்க போவாங்க நீங்க? இப்போ இப்போ எதுக்கு ஹாலிவுட் வந்து அந்த லெவல்ல இருக்குன்னா அவங்க அது மட்டும் பண்றது கிடையாது, எல்லாமே சேர்த்துதான் பண்றாங்க. சரி, அவங்க சொன்னது வந்து பாட்டு கண்டிப்பா எல்லா ஹிட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாலே என்னது ரவுடி பேபி தான் ரொம்ப இது பண்ண வியூடு மூவிஸ், ஆனா மாறிட்டு என்ன ஹிட்டா கமர்ஷியல் வைஸ் அது ஹிட்டா நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்வது உண்மைதான் ராகுல நண்பரே, உண்மைதான். நான் கூறுவது அதாவது இப்போ நீங்க மாறி ஒண்ணு அந்த முதல் பாகத்தை எடுத்துக்கொண்டால் அனிருத்தின் பாடல்களும் படமும் வெற்றியை தந்தன. அதே போன்று யுவன் இசையில் மாறிட்டு ஓடவில்லை, காரணம் அதுக்கு காரணம் கதை. நான் கூறுவது பாடல்களால் வெற்றியான படங்களும் உண்டு, வீழ்ந்த படங்களும் உண்டு, ஒத்துக்கொள்ள நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். இல்ல 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 எல்லாத்துக்கும் ஒரு பதில், அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து எந்த படமும் ஓடல. இந்த நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு இவர் சொல்றாரு, நம்ம பிரதனா சொல்றாரு, மாறி ஃபர்ஸ்ட் பாகத்துல வந்து அனிருத் மியூசிக்கு, செகண்ட் பாகத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு அப்படின்ட்டு இந்த இணையதளத்திலேயே வந்து அனிருத் தனுஷும் தண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய வருது. அதெல்லாம் காரணம் கிடையாது. கதைக்களம் அதாவது நகர்த்துறதுல கொண்டு போறதுல இருக்கு. இந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க படங்கள் சரியா போல, இந்த ரெண்டு படமும் வந்து ஒரே கதை தான். இதுல வந்து என்ன, இதுல புறாவை காமிச்சிருக்காங்க, புறாவையும் அந்த கேரக்டர் ஆஃப் தனுஷ் மாரிய காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா நண்பன் எல்லா அதாவது கதை மாறுது அந்த இடத்துல. ஒரு பாட்டு மட்டும் ஹிட்டு, ரவுடி பேபி மட்டும் ஹிட்டு அப்படின்னு அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. கதைகள் நகருது. மாறிக்கோ நீங்க பாத்துருப்பீங்க புறாவே காமிச்சிருக்க மாட்டாங்க. கோவில் கோவில் கண்டிப்பா சொன்ன மாதிரி வந்து கதையாலையும் படம், ஏன்னா உண்மையிலே கதையாலதான் அந்த விஜய் சேதுபதியில இருந்து சிவகார்த்தியில இருந்து நிறைய பேர் கீழே இருந்து மேல வந்ததுக்கான கதையாகவும் இருக்குது. அதே கதையை கால வர்ற ஹீரோக்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கு அவங்களுக்கு அந்த படத்துல இருக்கிற பீஜியம் கண்டிப்பா தேவைப்படுது. கண்டிப்பா சிவகார்த்தியம் கண்ட பீஜியம் வந்து அனிருத் தான் போட்டு கொடுத்தாங்க மாதிரி ஒவ்வொரு படத்தோட வெற்றிக்கும் கண்டிப்பா அதுல இருக்க நடிகர்களும் மெயினா தேவைப்படுறாங்க, பாடல்களும் தேவைப்படுது. அது கண்டிப்பா இந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தமிழ் சினிமாவை ஒரு மிக குறுகிய நேரத்தில் இவ்வளவு சிறப்பாக விவாதிக்க முடியுமா என்றால் தெரியல. குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை மூவருமே நல்லா ஷேர் பண்ணீங்க. உண்மையிலே இது ஒரு மக்களோட கருத்தாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருந்துச்சு. ஜேபிஎஸ் ஜி மீடியாவோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், மேலும் ஒரு நல்லதொரு கதையுடன் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் பாடியன். நன்றி, வணக்கம்.